ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னநூர் இந்திய தேவசபை சார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 10வது மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் அனுதன கண்மலை தேர்தல் நிகழ்ச்சி வாயில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனிலே ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோட்டில் இருந்து பாசான ராஜாவுடைய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கு செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவின் நாட்கள நடந்த ஒரு காரியத்தை அங்கு வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? எதிரிகள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஜெயிக்கப்பட வேண்டியவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் பிரஸ்தாபத்தை கேட்டோம். ஒரு அலையிலே சொல்லுங்களாம், நம்முடைய ஆண்டவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? பிரஸ்தாபமான நாமம், ஸ்தோத்திர பரவின நாமம், புகழ்பெற்ற ஒரு நாமம், இயேசுவி நாம வல்லமையுள்ள நாமம், இயேசுவி நாமம் அதிகாரமுடைய நாமம். ஒரு அலையிலே சொல்லுங்க, அலேலூயா. சோத்ர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா ராஜ்யங்களை ஜெயித்து கொண்டு வருகிற வேளையிலே சோத்ர அடுத்த ராஜ்யம் அடுத்த ஆள் யார் அப்படின்னா கிபியோனியரை அவர்கள் இணைச்சனும் முறியடிக்க வேண்டியதான ஒரு காலம் வந்தது. இதை கிபியோனியர்கள் என்ன செய்தாங்க? கேட்டாங்க. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு வேஷம் மாறி போய் அவங்களோடு கள்ளத்தனமாய் ஒப்புரவாகி உயிரை காப்பாற்றி கொண்டார். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அதற்கு அவருடைய தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு தூரத்து அவங்க தூரத்திலிருந்து வருகிறோம் என்று சொன்னது பொய், ஆனால் தேவனுடைய நாமத்தை கேள்விப்பட்டது உண்மை. அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, எஸ்பன் ராஜா சீகோனுக்கும் பாச ஓகுக்கும் செய்ததான காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டையா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ராகாப் சொன்னா இல்லையா, கர்த்தர் செய்த காரியத்தை கேட்டபோது எல்லாருடைய இருதயமெல்லாம் இலகிட்டு கரைஞ்சி போயிட்டு உடஞ்சி போச்சு, எல்லாரும் பயப்படுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு என்னோடு இருக்கிற இயேசுவின் நாமம் பிரஸ்தாபமான நாமம், புகழ்பெற்ற நாமம், அதிகாரமுடைய நாமம், கண்ணீரை துடைக்கும் நாமம், இயேசுவின் நாமம் பலத்த கிரியைகளை நடப்பிக்க நாமம், இயேசுவின் நாமம் ஜெயத்தை தருகிற நாமம், இயேசுவின் நாமம் கல்லறையை திறக்கிற திறந்த நாமம், இயேசுவின் நாமம் சிறைச்சாவுடைய கதவுகளை திறக்கிற நாமம், இயேசுடைய நாம பிரஸ்தாபமான புகழ்பெற்ற நாமம். இயேசு தெரியாதுனே சொல்ல முடியாது. இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது பிசாசுகள் நடுங்குகிறது, பிசாசுகள் ஓடுகிறது, வியாதிகள் ஓடுகிறது, செய்வன கட்டுகள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தை நாம் ஸ்தோத்திர மகிமைப்படுத்தினால், இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரித்தார், ஹல்லேலூயா, ஸ்தோத்திர விலகாத பிரச்சனைகளும் என்ன செய்யும்? விலகும். அப்படி நாம பாருங்க, விலை உயர்ந்த நாமம், பரவின நாமம், இயேசுன்னு சொன்னாலே போதும், அது நமக்கு நன்மையை தரக்கூடிய நாமம். அதான் அந்த காலத்தில் பழைய பாடல படம், இயேசு என்றது, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினில் அவர் போல் எவரையும் கண்டது இல்லையம்மா. அருமையான பாடல், சோத்ர எத்தனை பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அலேலூயா, அலேலூயா, ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் பேர் பெற்ற நாமம், அந்த நாமம் தெரியாதவங்களே கிடையாது. பிசாசுகள் அவருடைய நாமத்தை சொன்னால் நடுங்குகிறது, ஓடுகிறது. இப்போ வாழ்க்கையில் எந்த போராட்டத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் கவலைப்படாதே நண்பா, சகோதரா, தம்பி, தங்கச்சி, ஸ்தோத்திர அருமையான ஸ்தோத்திர பெரியோர்களே, அவருடைய நாமம் பேர் பெற்ற நாமம், அவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஏன் கவலைப்பட வேண்டும்? அவருடைய நாமத்தை உச்சரித்து பார். மோசேயிட்ட ஆண்டவர் சொல்லும்போது இப்படி தான் சொன்னார். வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திர யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி கேட்போம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம்,
தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். பாருங்க அவருடைய பெயர் என்ன பெயர்? பிரஸ்தாபமான பெயர். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அப்படிதான் அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சோத்திரம். ஆபிரகாமுடைய அழைத்த தேவன் பாருங்க, அந்த நாமத்துல வல்லமை இருந்தது. ஸ்தோத்திர. முதிர் வயதிலும் அவனுக்கு அருமையான ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். உனக்கு பல வருடமாய் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கல, வியாபாரம் ஆசீர்வதிக்கல, ஆசீர்வதிக்கப்படல, எனக்கு வேலை கிடைக்கல என்று சொல்லுகிற எல்லாவற்றிலும் இன்னைக்கு அந்த இயேசுவின் நாமத்தினால் நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். தேவன் அற்புதத்தை செய்வ வல்லவரா இருக்கிறார். அது பிரஸ்தாபமான நாமம். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு வேலை கிடைக்கும், இயேசுவின் நாமத்தினால் எனக்கு திருமணம் நடக்கும், இயேசுவின் நாமத்தினால் என் பிரச்சனைகள் தீரும், இயேசுவின் நாமத்தினால் என் பாவம் கழுவப்படும், இயேசுவின் நாமத்தினால் என் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். சொல்லிட்டே இருங்க. அந்த பிரஸ்தாபமான நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். சிறுவர் ஜனங்களை நடத்தி வந்தது அந்த கர்த்தருடைய நாமம். அவர்கள் என்ன செய்து இருப்பு காலவாயிற்று எகிப்திலிருந்து கொண்டு வந்தது உண்மையானால் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாற்றி விடுதலையோடு ஜீவிக்க ஆராதிக்க கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலும் நல்ல கிருபைகளுக்கு அப்படி நாமம் பிரஸ்தாபமான நாமமா இருக்கிற அப்படின்னாலே இந்த நாமத்தை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாமத்தை ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும். இந்த நாமத்தை நீ மகிமைப்படுத்த போகிற கிருபைகளுக்காக விடுதலை சமாதான சந்தோஷத்தை கொடுக்க போகிற அப்படின்னா இயேசுவின் நிமித்தம் ஜெபங்கள் நல்ல பிதா. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கல்வி சந்திக்கிற தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக.